Hello friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டு வடை செய்கிறதாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு முதல்ல ஒரு 100 கிராம் வந்துட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் இது கூட நான் கலக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 10 வரமிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ பச்சரிசி மாவு, நல்லா வறுத்த பச்சரிசி மாவு நான் வந்து எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் நம்ம இதில் போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு அளவான வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கை நிறைய கருவேப்பிலை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிருக்கோங்க. கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கிறதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து கடலைப்பருப்பு ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. நல்லா மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இது நம்மளுக்கு சீக்கிரமாக ஈஸியாகவும் நம்ம முடிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணிக்கலான்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இப்போ தட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை தட்டையாக நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மிதமான சூட்லேயே நீங்கள் இதை பொறிச்சு எடுங்க. நல்லா அந்த எண்ணெய் நோர அடங்கினோன்னே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம உண்ணி தட்டி வச்சுருக்க தட்டு வடையும் நம்ம இப்போ சுட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா அந்த ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டான தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.